வணக்கம் இன்று இரண்டாயிரத்து பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் விரிவான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் டெல்லி ராம்லீலா மைதானத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படுவதாக வெளியான செய்திக்கு டெல்லி மாநகராட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது கோவை மாநகரில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற இரண்டாயிரம் பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் பொதுச் செயலாளர் கோபி உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அடக்க செய்யப்படும் என்று கானா அதிபர் தெரிவித்துள்ளார் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஸ்குவாஷ் வீரர் சௌரவ் கோஷல் அரையிறுதியில் தோல்வியடைந்ததால் வெண்கல பதக்கத்தை செய்தி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் கடந்த பதினாறாம் தேதி காலமானார் அவரது உடல் அரசு முழு மரியாதையுடன் டெல்லியில் ஸ்மிருதி சிதல் திடலில் தகனம் செய்யப்பட்டது அதன் பின்னர் அவரது ஹஸ்தி மாநிலம் முழுவதிலும் உள்ள பல்வேறு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டது இந்நிலையில் டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ராம்லீலா மைதானத்திற்கு வாஜ்பாயின் பெயர் சூட்டுவதற்கு வடக்கு டெல்லி மாநகராட்சி முடிவு செய்துள்ளது வரும் மாநகராட்சி கூட்டத்தொடரில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகின இதை டெல்லி வடக்கு மாநகராட்சி மேயர் அடேஷ் குப்தா மறுத்துள்ளார் டெல்லி ராம்லீலா மைதானத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இது தொடர்பாக கருத்து தெரிவித்த டெல்லி பாஜக தலைவர் மனோஜ் திவாரி இவ்விவகாரத்தில் சிலர் வதந்தியை உருவாக்க நினைக்கிறார்கள் என்றும் நாம் அனைவரும் ராமரை வழிபாடு செய்பவர்கள் என்றும் எனவே ராம்லீலா மைதானத்தின் பெயரை மாற்றும் பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் மாநில இருசக்கர வாகனத்தை ஓட்டி செல்பவரும் பின்னால் அமர்ந்து செல்பவரும் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் முதலே கோவை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதி என மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியவர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து சென்றவர்களை பிடித்து அபராதம் விதித்தனர் கோவை முழுவதும் மூன்றாவது நாளாக இன்று தீவிர வாகன சோதனை நடந்தது மாநகர போலீஸ் கமிஷனர் பெரிய உத்தரவின்படி போக்குவரத்து போலீசார் கோவை அவிநாசி சாலை திருச்சி சாலை சக்தி சாலை உட்பட நகரின் முக்கிய பகுதிகளில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது மாவட்ட போலீஸ் சுப்பர் பாண்டியராஜன் உத்தரவின் பேரிலும் சூலூர் பொள்ளாச்சி கருமத்தப்பட்டி மேட்டுப்பாளையம் வாழ்பாறை என மாவட்டம் முழுவதும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர் இதேபோல காரில் செல்பவர்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது காரை ஓட்டுபவரும் டிரைவர் இருக்கை அருகே முன்னால் இருப்பவரும் பின்னால் இருப்பவர்களும் அணிந்திருக்கிறார்களா என்று சோதனை நடத்தி வருகின்றனர் காரில் செல்பவர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உலக செய்தி ஐக்கிய நாடுகள் சபையின் ஏழாவது செயலாளராக பதவி வகித்தவர் கோபி அண்ணான் கானா நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிறந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அன்று ஐக்கிய நாடுகளின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறில் இந்த பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை ஐ சபையுடன் பகிர்ந்து கொண்ட கோபியனான் ஓய்வு பெற்ற பிறகு சுவிட்சர்லாந்து நாட்டின் தலைநகரான ஜெனீவாவுக்கு அருகாமையில் உள்ள பென் என்னும் இடத்தில் வசித்து வந்தார் இந்நிலையில் திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் கடந்த பதினெட்டாம் தேதி எண்பதாம் வயதில் கோபியனான் காலமானார் தலைசிறந்த ராஜதந்திரியாகவும் நாட்டு பற்று மிக்கவரும் உலக தலைவர்களுள் ஒருவருமான அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி கானாவில் அடக்கம் செய்ய கானா நாட்டு அதிபர் நானா அக்போ அடோத் அறிவித்துள்ளார் இனி விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பாக விளையாடிய இந்திய ஸ்குவாஸ் வீரர் சௌரவ் கோஷல் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்திருந்தாா் இந்நிலையில் இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்திய வீரர் சௌரவ் கோஷல் ஹாங்காங் வீரரான சங் மிங்கிடம் இரண்டிற்கும் மூன்று என்ற கணக்கில் தோல்வியடைந்ததால் அவருக்கு வெண்கல பதக்கம் கிடைத்தது இதன் மூலம் இந்தியா ஆறு தங்கம் ஐந்து வெள்ளி பதினேழு வெண்கலம் என மொத்தம் இருபத்தி எட்டு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது இன்று ஒரே நாளில் ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்திய வீரர்கள் மூன்று வெண்கல பதக்கங்கள் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எம் சிஹெச்இ நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தில் பாருங்கள் அல்லது உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோரில் எம் டாட் சிஹெச்இ தமிழ் எஃப் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்தும் கேட்டு ரசிக்கலாம் பிரதி நேர செய்தி அறிக்கையை கேட்டீர்கள்